சொல்றேன்னா மிஸ்டர் அண்ணாமலைக்கு, அண்ணாமலை உங்களை மாதிரி நிறைய ஐபிஎஸ் ஆஃபீஸரோட பழகினவன் நான். ஆனால் நேற்று என்ன பண்ணுறீங்க, என்ன ஆச்சு உங்களுக்கு தெரியல. பல பேர் உங்களை வந்து சந்தேகப்படுறாங்க, மென்டலி ஏதோ ப்ராப்ளம், மென்டலாக அவருக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு பேசுகிறாங்க. அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி சம்பந்தமே இல்லை சார். நேற்று என்ன பண்ணுறாரு ப்ரெஸ்ஸில், கண்ணா அப்படின்னான்னு என்னுடைய தாய் அவர் சொல்கிறார், என்னுடைய தாய் புரட்சி தலைவி அம்மா அவர் சொன்ன பாணியில் ஜெயலலிதாவை விட 100 மடங்கு உயர்ந்தவர் சொல்றார். அடுத்து சொல்றார், என்னுடைய மனைவி 1000 மடங்கு உயர்ந்தவர். யார் இதெல்லாம் உங்களை கேட்டா? உலக மகளிர் தினம் கொண்டாடிட்டு இருக்க நேரம், பெண்களை இழிவுபடுத்துற மாதிரி முதல்ல பிரஸ்காரங்கள்ட்ட சண்டை பண்ணி பார்த்தீங்க, எல்லா வேலையும் பண்ணீங்க. இது ஏன் இந்த பேச்சு இங்கே நடுவில் வருது உங்களுக்கு? அதனால் உங்கள் தாயை பற்றி தரக்குறைவாக நான் பேசுகிற அளவுக்கு நான் தரக்கட்டவே இல்லை. உங்களுடைய மனைவி அன்பு சகோதரியாக பார்க்கக்கூடியவனா? இங்கே என்ன, எங்ககிட்ட என்ன வேலை உங்களுக்கு? எதுக்கு அம்மாவை பற்றி தவறாக நீங்கள் பேசணும்? நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் அண்ணாமலை. நான் தான் ஆசைப்பட்றேன் உங்கள்கிட்ட. நான் போலீஸ்காரங்க பூரா தெய்வமாக நினைக்கிறாங்க. நீ யாரை யாரோட கம்பேர் பண்ணுற? நான் வந்து உங்கள் தாயோ உங்களுடைய மனைவியோ நான் கம்பேர் பண்ணி பேசுறது ரெடியாக இல்லை. அவங்க பாவம், நான் முகத்தை கூட பார்த்ததில்லை. என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு தெரியல? மென்டலி என்ன ப்ராப்ளம்? அங்கே இங்கே சீன்ற மாதிரி இங்கே நீங்கள் அம்மா எடுக்க மாட்டே சீன்னீங்கன்னா, நீங்கள் எதுக்கு பேசுறீங்க அது மாதிரி வார்த்தையெல்லாம்? நீங்கள் அவங்க என்ன உங்களை குறை சொன்னாங்க? வேறு ஏதாவது தலைவர்கள் அசிங்கமாக பேசுகிறாங்களா? அண்ணன் ஓபிஎஸ் பேசுனாரா? நீங்கள் அடிச்சுக்கிறீங்க, ஏதோ பண்ணிக்கிறீங்க, ஒழிங்க, அது வேறு விஷயம். பட் என்னுடைய கடுமையான கண்டனத்தை நான் வந்து அண்ணாமலைக்கு இங்கே பதிவு செய்கிறேன். இங்கே பாருங்கள், நீங்களாம் சின்ன பையனாக இருந்திருப்பீங்க. அப்பயே நான் வாஜ்பாயோடு இருக்கேன், பக்கத்தில் அனந்தகுமார், பிரமிளா நேசர்கி, இவங்களெல்லாம் உங்களுக்கு யாருன்னு தெரியாது. நீங்கள் வந்து அம்மாவை தவறாக பேசுனீங்கன்னு கர்நாடகா உள்ளார செய்தி போச்சுன்னா இந்த எலெக்ஷன் தோத்துரும் பிஜேபி கர்நாடகா உள்ளார. பார்ப்போமா, ஒவ்வொரு தடவையும் எப்படி ஒர்க் பண்ணி ஜெயிக்க வச்சிருக்கோன்னு எங்களுக்கு தெரியும். அங்கே இருக்க தமிழன் யாரும் ஒத்துக்க மாட்டான், எதிரி கூட ஒத்துக்க மாட்டான். மரியாதையாக பேசுங்க சார். அம்மாவோட 1000 மடங்கு உயர்ந்தவர் என்ன அர்த்தம்? மேனேஜரா என்னென்னவோ பேசுகிறேன், ஒன்றும் புரியவே இல்லைங்க. அங்கங்கே பேசி நான் வந்து நேராகவே இதை வந்து மிஸ்டர் அமித்ஷாவுக்கும் ஹோம் மினிஸ்டருக்கும் சந்தோஷிக்கும் சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டேன். நான் இது மாதிரிலாம் பேசிட்டு அலையிறார் இவருன்னு சொல்லி அலையும். அது அம்மா இருக்கும்போது யாரும் பேச முடியாது. அம்மா இருக்கும்போது நீ இது மாதிரி வார்த்தையெல்லாம் விட்டுருந்தீங்கன்னா காணாம போயிருப்பேன். நீயே அவங்க நூறு ஐபிஎஸ் வந்தாலும் தூக்கி போட்டு மெரிச்சிட்டு போயிடும். அதுதான் லீடர். அந்த லீடர்ஷிப்லாம் இந்த உலகத்தில் எவனுக்கும் வராது, ஞாபகம் வச்சுக்கோ. இன்னைக்கு நான் சொல்கிறேன் நான். ஆகவே நீ இந்த அம்மாவை பற்றி அதை பற்றி பேசுகிற வேலையெல்லாம் விட்டுட்டு உங்கள் வேலையை பாருங்க. தயவுசெய்து இது பிரஸ்காரங்க இல்லை, பிரஸ்காரங்க மென்று முழுங்கி எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சகிச்சுக்கிட்டு 300 ரூபாயா, 500 ரூபாயா, 1000 ரூபாயா, 2000 ரூபா பேசுனப்ப கூட சகிச்சிட்டு போயிட்டாங்க. எனக்கு வேதனையெல்லாம் கூட இருக்க லீடர்ஸ் ஏன் சார் இந்த மாதிரி ஆளெல்லாம் பிஜேபியில் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு கேட்குறேன் நான். என்ன சார் பண்ணோம் நாங்கள் உங்களுக்கு? அடல் பிகாரி வாஜ்பாய் இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரி உட்கார வைத்தது அம்மா. வேண்டான்னு முடிவு பண்ணி இங்க இருக்க தென்னிந்தியாவிலிருந்து வீரமங்கையா போய் ஆட்சியில இருந்து இறக்குறது அம்மா, மறந்துடாத நீ, ஞாபகம் வச்சுக்கோ. சோ ஏதோ உடஞ்சி நிக்குது கட்சி, அது வேற விஷயம். இந்த கட்சி எப்படி ஓபிஎஸ் அண்ணன் காப்பாத்துவார்னு இருக்கும், அதுக்காக நீங்க பேசுற பேச்செல்லாம் கேட்டுட்டு இருக்கிறதுக்கு அதிமுக தொண்டன் சரியா இல்லை. இந்த ரீச் ஆகல, நீ பேசுறது நான் சொன்ன பின்னாடி தான் வெளியில இருந்து அதிகமா ரீச் ஆகும். ஆகட்டும் தான், அது ஒரு பண்பாடு வேணும், பண்பாடை கத்துக்கோங்க. எதுக்கு கண்ணாபிடன் பேசுறீங்க? உங்க தாய் ஏன் சார் இழுத்து பேசுறீங்க? உங்க மனைவி ஏன் சார் இங்க கொண்டு வரீங்க பிக்சர்ல? நீங்க பண்ணாதீங்க சார், எங்களுக்கு தெரியும் எங்க லீடரை பத்தி எப்படின்னு சொல்லி. அண்ணாமலை கொஞ்சம் நாவடக்கம் வேணும், உங்களுக்கு அனுபவம் போதில்ல. தயவு செஞ்சு நீங்க என்ன தப்பா நினைக்காதீங்க. நான் ஒன்றும் ஐஎம்நாட்டி ஐபிஎஸ், ஐஎம்நாட்டி ஐஏஎஸ். அதனால நான் வந்து படிப்புல சின்னாலா கூட உங்களுக்கு இருக்கலாம், அது வேற விஷயம். நாலேஜபிள் அனுப்பி பழனிசாமிக்கோ அந்த கூட்டத்துக்கும் போகும்போது திட்டிட்டு போறான் அந்த பிஜேபிய, வரும்பொழுது வந்துட்டு கூட்டணி தொடரும் பொறாதலைய, கூட்டணி தொடரும். ஏன் போகும்போது தான் திட்டிட்டு போறீங்க, அப்புறம் வெளியில வந்தவொடனே கூட்டணி தொடரும்ன்றீங்க. என்னையும் ஒரு அரை மெண்டலா இருக்கான், ஒரு முக்கால் மெண்டலா இருக்கான், இவங்கள்ட்ட என்னங்க பண்றது? நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, இதை ஒழிட்டு பார்த்துக்குவோம். இதுக்குதான், இதை கண்டனம் பண்றதுக்கு தான் சார் இங்க நான் வந்து பிரஸ்ஸை பார்க்கணும்னு முடிவு பண்ணேன். ஒரு வாரமா கொஞ்சம் அமைதியா இருந்தேன். இப்ப நீங்க அம்மா கிம்மாலாம் பேசினா அதை பத்தில எனக்கு தெய்வம் அம்மா தான். ஆனா உனக்கு கொழுப்பு, வாய் கொழுப்பு இல்ல, நீ பேசுற 1000 மடங்கு 100 மடங்குன்னு.
அங்க என்ன சார் அந்த உன்னுடைய அம்மாவையும் உன்னுடைய ஒய்ஃபையும் தப்பா பேசணுமா? யாருன்னு தெரியாது எங்களுக்கு அவங்கள. ஏண்டா இது மாதிரி எல்லாம் ஏதோ ஆயிட்டு இருக்கு உங்களுக்கு ஒட்டுமொத்தமா. அதுதான் யாராவது அது கேட்டாங்கன்னா என்ன சார் ரூஸ்தனமா இருக்கு பேசுறது அப்படிதான் சொல்றாங்களே தவிர யாரும் அப்ரிசியேட் பண்ணல. இப்போ பிடிக்கலாம் விட்டு போயிடுங்க பிஜேபி தலைவர்லேருந்து. எங்களுக்கு என்ன போச்சு, நீ இருந்தா என்ன இல்லட்டினா எங்களுக்கு என்ன சார்? இங்கெல்லாம் இங்கே சீண்டாதீங்க, வேற மாதிரி போயிடும். இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வாணி. அப்புறம் நான் எது வேணாலும் சந்திக்க தயார். நான் யாருக்கும் நான் திரும்பி திரும்பி சொல்கிறேன், இவன் அம்மாவை அசிங்கப்படுத்தினா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அசிங்கப்படுத்தினா அது அதெல்லாம் இங்கே வேலைக்காகாது. இது நடக்கவே நடக்காது, இந்த மண்ணில் நடக்காது. அவங்கள எழுத்துட்டுலாம் அரசியல்லாம் பண்ண முடியாது. திஸ் இஸ் அ வாணி ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் அண்ணாமலைக்கு. இதோடு நிறுத்திக்கோங்க, நீங்கள் வேலையை பாருங்கள், நாங்கள் எங்கள் வேலையை பார்க்குறோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஈரோடு போனது கேட்கலையே பழனிசாமி, இந்த காதலின் சினிமா ஒன்று வரும் பார்த்துருங்களா, ஊர்வசி ஊர்வசி டேகேடிசி பாலிசின்னு சொல்லி ஒரு பாட்டு ஒன்று வரும். அது மாதிரி உள்ளாட்சி தேர்தல் பழனிசாமி பழனிசாமி டேகேடிசி பாலிசி, மாநகராட்சி தேர்தல் ஜீரோ பழனிசாமி பழனிசாமி டேகேடிசி பாலிசி, அப்புறமா நகராட்சி ஒன்று வரல ஜீரோ பழனிசாமி பழனிசாமி டேகேடிசி பாலிசி பழனிசாமி, அதுக்கு பின்னாடி ஆட்சி போச்சு பழனிசாமி பழனிசாமி டேகேடிசி பாலிசி பழனிசாமி, அப்புறமா நாடாளுமன்றத்தில் எல்லாம் தோத்தாச்சு, ஒன்று தான் ஜெயிச்சது தேனி, அப்போது பழனிசாமி பழனிசாமி டேகேடிசி பாலிசி பழனிசாமி, அப்புறம் என்னாச்சு 23 பொது தேர்தல் இடைத்தேர்தல் வந்தது, 13 திமுக எதிர்கட்சியாக இருந்து ஜெயிச்சது, அப்பையும் பழனிசாமி பழனிசாமி டேகேடிசி பாலிசி பழனிசாமி, இப்போ ஈரோடு இடைத்தேர்தல் வந்துருச்சு. நாங்கள் கொங்கு மண்டலம், எங்ககிட்ட 2800 பொதுக்குழு உறுப்பினர்கள், எங்ககிட்ட வந்து எல்லாமே கட்சி இருக்குது, தொண்டர்கள் இருக்காங்க, அங்கே மாபெரும் வெற்றி அடைந்து வெளியில் வருவோம். எல்லாம் முழக்கிட்டு எல்லா முன்னாள் அமைச்சர்கள் எல்லா சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் உள்ளே போனீங்கள, அசிங்கம் இல்லை. 67,000 ஓட்டு யுவராஜ் தோத்தது, 7,000-8,000 ஓட்டு, எப்படி டிஃபரன்ஸ்? 60,000 எங்கேயுமே மக்கள் ஏற்றுக்கலையே. டேகேடிசி பாலிசி இல்லை, கிக்கிங் அவுட் பாலிசி அப்படின்னு. ஏன் முனுசாமியை வர சொல்லுங்க, இப்போ எலெக்ஷன் வராமலாம் போயிடும். கிருஷ்ணகிரியில் நாடாளுமன்றத்தில் அவர் இந்த வேப்பனப்பள்ளியில் இப்போ எவ்வளோ ஓட்டு வாங்குறாரு நான் பார்க்குறேன். நாங்கள் டாக்டரில் களத்துக்கு போகிறோம், அப்போ தெரிஞ்சிருமே என்ன என்ன நட என்ன நிலைமைன்னு. வாங்கிட்டோம் ஏற்கனவே எத்தனை, 2.5 லட்சம் சும்மா கிம்மா கிடையாது, இப்போ கிட்டே போக முடியாது. ஓபிஎஸ் என்கின்ற ஒருங்கிணைப்பாளர் அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்ட அந்த தலைவர் இல்லாமல் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிலும் வெற்றி பெற முடியாது.